திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மூடும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருச்சியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் எஸ்ஆர்எம் ஹோட்டலை மூடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். எஸ்ஆர்எம் குழுமத்தின் நிறுவனர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியில் திமுக அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேருவை எதிர்த்து போட்டியிட்ட காரணத்திற்காக பழிவாங்கும் நடவடிக்கையில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். 1994 முதல் 30 ஆண்டுகளாக முறையாக குத்தகை பெற்று எஸ்ஆர்எம் குழுமம் நடத்தி வரும் ஹோட்டலை இடிக்க திமுக அரசு திட்டமிட்டுள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ள அவர், குத்தகை காலத்தை நீட்டிக்க 3 முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் புறக்கணித்து வருவது ஜனநாயக விரோதமானது என கூறியுள்ளார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது திமுக அரசு உள்நோக்கத்தோடு மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கை நீதிமன்ற அவமதிப்பு செயல் எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் அதன் நிர்வாகிகள் குறுநில மன்னர்கள் போல செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், 20 ஆண்டுகளுக்கு முன்பு கூட்டணிக்கு வரவில்லை என்ற காரணத்திற்காக விஜயகாந்த் மண்டபத்தை இடித்து பழிதீர்த்த திமுக இன்னும் திருந்தவில்லை என தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் செயல்படும் ஜனநாயக விரோத நடவடிக்கையை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.